நம்ம வந்து போன வீடியோவில் வந்து சாய்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரன்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எதுக்கு வந்து லிக்விடை வந்து லோ ஸ்பெசிஃபிகேட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம், வேப்பருக்கு எப்படி நம்ம வந்து ஹை ஸ்பெசிஃபிகேட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும், கிரிட்டிக்கல் டெம்பரேஷனாக என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது எதுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஹை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கம்மியான ரெஃப்ரிஜரேட் யூஸ் பண்ணிட்டு நம்ம அதிகமான ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஹை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரேஷன் யூஸ் பண்ணால் எப்படி வந்து கம்மியான மாசில் அதிகமான ஹீட் அப்சார்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வழியில் பார்த்துருவோம். ஸோ வந்து இப்போ வந்து நான் ரெண்டு கிராஃப் எடுத்திருக்கேன். ஒரு லிக்விடுக்கு வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு லிக்விடுக்கு வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரேஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ இது பார்க்க முன்னாடி லேட்டன் ஹீட்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பேசிஸ் ஆஃப் ஹீட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் எடுத்துருக்கப்போ நம்ம லேட்டன் ஹீட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இதான் வந்து ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்டோட டெஃபினேஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு லேட்டன் ஹீட்னா என்னென்னு தெரியும், ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சி கொண்டு கியூ டிவைட் பை எம். ஸோ இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம் மூலமா பார்த்துருவோம். இப்போ வந்து ரெண்டு திங்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வாட்டர், வாட்டர் வந்து ஒரு பீக்கரில் மாஸ் வந்து 5 kg, இன்னொரு இதில் ஐஸ் கியூப்ஸ், இதோடைய மாஸும் 5 kg தான். ஓகேவா, ரெண்டு பீக்கரில் ரெண்டு எடுத்திருக்கேன். நான் ரெண்டுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் கொடுக்குறேன். ஓகேவா, ரெண்டுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஐஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் என்ன அப்படின்னா நமக்கு 336 joules per gram. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டருக்கு வந்து 2264 kilo joules per kg. இதை வந்து இதுவும் ஜூல்ஸ் பர் கிராமில் இருக்கனால இதே நான் ஜூல்ஸ் பர் கிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாட்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது அதிகம், இதுக்கு வந்து கம்மி. ஓகேவா, இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தலாம். இப்போ எல் இதுக்கு வந்து, அதாவது வாட்டருக்கு வந்து சாரி, இது வந்து ஐஸ் கியூப்ஸ்க்குள்ளது, இது வந்து நமக்கு வாட்டருக்குள்ளது. இப்போது நமக்கு ஐஸ் கியூப்ஸ் கண்டுபிடிச்சி பார்ப்போம் ஹீட் எவ்வளோ அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இதுக்கு வந்து 336 joules per gram, கியூ நமக்கு தெரியாது எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ண போது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதனுடைய மாசை கேஜிலேருந்து நான் கிராமுக்கு மாற்றிக்கிட்டேன். ஸோ எவ்வளோ ஹீட் அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது. ஓகேவா, இந்த கவுண்ட். ஸோ இப்போ வாட்டருக்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூ வந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்கும் ஜூல்ஸ். ஓகேவா, ஜூல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போது இது சேம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான், இதுக்கும் நான் சேம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கும் மாஸ் வந்து சேம் தான், ஹீட் சப்ளையும் நமக்கு சேம் தான். ஆனால் இந்த வாட்டருக்கு நமக்கு லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அதிகமாக இருக்கனால நமக்கு ஹீட் அப்சார்ப்ஷனும் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஹீட் அப்சார்ப்ஷன் நமக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஐஸ் கியூப்ஸ்க்கு லேட்டன் ஹீட் வந்து கம்மியாக, லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரேஷன் கம்மியாக இருக்கனால ஹீட் அப்சார்ப்ஷன் நமக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து சேம் மாஸ் தான், நான் சேம் மாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ அதனால் நமக்கு எப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ பார்த்துருக்கலாம். ஸோ இப்போது எல்ஸ் இக்குவல் டு கியூ டிவைடட் பை எம் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போது நான் வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்கனால எனக்கு கம்மியான மாஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எல்லுங்கிறது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எம், எம் மாஸ். ஓகேவா, ஸோ கம்மியான மாஸ் யூஸ் பண்ணாலே போதும் எனக்கு அதிகமான ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதே இதுக்கு வந்து கம்மியான ஹீட் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இருக்கனால எனக்கு வந்து நான் மாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஹீட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நமக்கு ஹை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம கம்மியான ரெஃப்ரிஜரேட் யூஸ் பண்ணாலுமே போதும் நம்மளுக்கு அதிகமான ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோட கோஎஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த ஹீட் அப்சார்ப்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த உடனே நம்ம கம்மி பண்ணணும். அப்படி தான் மட்டும் தான் இதோட கோஎஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்மியான ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கம்மியான ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் அப்சார்ப்ஷன் நமக்கு அதிகமாக நடக்குது. ஸோ இதனால் நமக்கு சிஓபி அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேவா, ஸோ இதனால தான் நமக்கு ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு நமக்கு ஹை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது மாதிரி இந்த ரீஜன் வந்து நமக்கு வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதோட ரீஜன் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, இந்த ரீஜன் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் இந்த ரீஜன் இந்த லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரேஷன் நமக்கு அதிகமாக இருக்கல, அதிகமான ஹீட்டை வந்து இது அப்சார்ப் பண்ணும், அதிகமான ஹீட்டை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து லிக்விட் ரீஜன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். பை.